இதெல்லாம் நிறைய நியூ கமர்ஸ் இறக்கியிருக்கோம், அதனால் வந்து எல்லாம் சீக்கிரம் பேசிட்டு போயிடுவாங்க, ஸோ நம்ம லென்த்தாக பேச வேண்டி இருக்குமோன்னு யோசித்தேன். அதுக்கான தேவையில்லாதபடி எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக பேசினாங்க, அதனால் வந்து யாருமே ஒரு ஒரு புதுமுகம் மாதிரியான ஒரு விஷயம் இல்லை, ஆழ்ந்து வாசிக்கிறாங்க, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வைக்கிறாங்க, நல்லா இருந்தது உண்மையாலுமே எல்லோரோட ஸ்பீச்சுமே. சிறுகதை அப்படின்றது வந்து ஒரு இலக்கியத்துடைய ஒரு வடிவம் அது, ஆனால் அது வந்து மைண்டில் வந்து சின்ன கதை அப்படின்னே மைண்டில் ஃபார்மாக நிற்கிது அது. ஸோ அது மாதிரி வந்து இந்த கதையை படிச்சுட்டு போகும்போது இன்னும் இன்னும் போயிட்டே இருக்கு அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று இது வந்து இணைய சூழலில் வந்து நம்ம எவ்வளோ வேணால் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பத்திரிக்கையாக இருந்தால் கூட வார்த்தைகளை புதுமைப்பித்தன் மாதிரி வந்து நாலு பக்கம் அஞ்சு பக்கத்துக்கு எழுத வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் முன்னாடி இருந்தது, இன்றைக்கி அது இல்லை. இந்த கதையை சொல்ல போனால் அது வந்து ஒரு குறுநாவல் அப்படின்றது வந்து ஒரு, ஆனால் அது வந்து ஒரு சிறுகதை தான், அதோடைய பக்க அளவு அடிப்படையில் வந்து ஒரு குறுநாவலாக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு 7000-8000 வார்த்தைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த கதை வந்து கொரோனா தான் அது வந்து பேஸ் பண்ணி சொல்லுது, ஆனால் இந்த இடத்துல கொரோனான்னு குறிப்பிடப்பட கிடையாது. அது வந்து ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை தான் அந்த வந்து கோட் பண்ணுறாரு எழுத்தாளர் விஷால் ராஜா. ஒரு பெங்களூர் மாதிரியான ஒரு ஐடி சூழ்ந்த ஒரு நகரத்தில் ஒரு கொரோனா அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு பேரிடர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் விளைவிக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான தாக்கம் எப்படி இருக்கும், ஒரு மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், மரணம் சார்ந்த அச்சம், இதெல்லாமே இப்போ பார்த்தோம்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்மளுடைய இலக்கியங்களில் வந்து போர் இலக்கியங்கள் பற்றி நம்ம சொல்லுவாங்க. போர் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது தஸ்தாஸ்கி டால்ஸ்டாய் எழுதின போர் இலக்கியங்கள்லாம் பார்த்தா வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய உயிரின் மேலான அச்சம், அது நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் ஒரு டார்க் ஷேடு ஒயிட் ஷேடு ரெண்டுமே இதில் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு தாட்டை வந்து சொல்லும் போது நம்ம ரஷ்ய இலக்கியவதியிலான டால்ஸ்டாயும் தஸ்தாஸ்கியும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது வந்து டால்ஸ்டாய் வந்து ஒரு பாசிட்டிவானவர், அவர் வந்து அதை பற்றி ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்த போது கூட வந்து அவர் வந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணித்தார் அப்படின்னு. அப்போ இது டால்ஸ்டாய் அப்படி பாசிட்டிவ் நோக்கி போனார், அப்போ தஸ்தாஸ்கி அவர் வந்து வெளிச்சத்துலேருந்து இருள் நோக்கி வந்தார் அப்படி. அப்போது அவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட். இப்போ இந்த கதையிலுடைய மைய கதாபாத்திரமான தீபன் வந்து ஒரு தஸ்தாஸ்கியுடைய வசனம் தான் இந்த கதைக்குள்ளே இருக்காங்க. அதான் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு அடுக்குமாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் மூன்று கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஐடி ஊழியர்கள், அவர்கள் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இந்த ஒரு கொரோனாவை எதிர்கொள்கிற ஒரு தான் இவ்வளோ தான் கதை. இதை வச்சு எத்தனையோ எழுதப்பட்டிருந்தாலும் அதை கையாண்ட முறை இது, இதோட ஒன்லைன்னா இவ்வளோ தான். அது இந்த இதுக்குள்ளே ஒரு பெண் ஒருத்தி இடையில் வந்துட்டு போகிறாள். இப்போ இந்த கதையில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா தனிமையை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இந்த நிறைய கதைகள் வந்து பேசுது. தனிமை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாதை, அது தனிமை தரக்கூடிய ஒரு அச்சம் அப்படின்றது தான் இப்போ எல்லா கதாபாத்திரங்கள்கிட்டையும் வந்து அதை பார்க்க முடியுது. அந்த தனிமையுடைய பீடிக்கப்பட்டதோடைய ஒரு அச்சம் வந்து அங்கே இருக்குது. அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கதாபாத்திரமான சத்யாவுடைய காதலி வந்து ஒரு ஹாஸ்டலில் இருக்கும்பொழுது அந்த காதலியுடைய தோழி வந்து இந்த தொற்றால் வந்து இறந்து போய் போன பிறகு வந்து தனிமைப்படுத்த ஒரு 14 நாட்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள் அவங்களுக்கு கொடுத்த வாதை என்ன அப்படின்றத பற்றி அந்த கதை வந்து விவரிக்குது. அப்போ அந்த தனிமை அந்த தனிமையில் ஒரு வெறுமை, ஒரு தோழியை இழந்த ஒரு வெறுமை, அவளுடைய செய்தி, இப்போ ஒவ்வொருத்தரும் மாற்றி பேசிக்கிறோம், ஒரு தொலைபேசி உரையாடல் அப்படின்றது வழியாக தங்களுடைய இருப்பை வந்து காட்டுறது, நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து அந்த தகவல் வழியாக வந்து நாங்கள் வந்து கன்வே பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த இடம் வந்து அந்த இந்த கதை முழுவதுமே வந்து அந்த நெருக்கடியான காலகட்டத்தை வந்து அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எந்த அளவுக்கு ரொம்ப இதானதுங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த தன்னுடைய செறிவான எழுத்து மூலமாக விஷால் ராஜா கடத்தியிருக்கார். அது அந்த சொல்லப்போனால் அதான் சொல்கிறேன், இப்போ கோவிட்டை வச்சு நிறைய கதைகள் வந்திருக்கலாம், ஆனால் என்ன கேட்டால் இன்னொன்று வந்து இந்த சமகாலத்தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த தற்காலத்திய ஒரு சூழலை மையமாக வச்சு ஒரு கதை எழுதுறது அப்படின்றது வந்து அது காலகட்டத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ கோவிடை பதிவு செஞ்சு நிறைய கதைகள் வந்திருக்கலாம், இதுவும் வந்து அதை ஒற்றின வந்த கதைகளில் ஒரு முக்கியமான ஒரு கதையாக இந்த கதை இருக்கும்னு நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா வந்து அந்த கதாபாத்திரங்கள் ஒரு கதாபாத்திரம் பார்த்தா தஸ்தாஸ்கியுடைய வாசகனாக இருந்துக்கிட்டு தூக்கமே இல்லாமல் ஒரு இன்சோமினியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் அது.
எல்லாத்தையும் ஒரு வினோதமாக பார்த்துக்கிட்டு அப்படி அப்படி இருக்கக்கூடிய, ஏன்னா அது இலக்கிய வாசகர்களுக்கே உறுத்தான ஒரு விஷயந்தான். சில கிறுக்குத்தனங்கள் நம்ம இந்த இயல்பான வாழ்க்கையிலேருந்து பார்க்கும்போது ஒரு கிறுக்குத்தனங்களோட வந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. இன்னொரு கதாபாத்திரம் பார்த்தா வந்து நான் வந்து வெயிட்டை குறைச்சாகணும், ஹெல்த் கான்சியஸோட நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இப்படி இருக்கிற சூழலில் வந்து அந்த ஒரு அவங்க தனிமையில் அமர்ந்திருக்கும் பொழுது இவ இந்த தீபங்கிற கதாபாத்திரத்துக்கு தூக்கமே வரதில்லை. அவனுடைய ஒப்பீடுகள் எல்லாமே வந்து தஸ்தாஸ்கியோட இருக்குது. தஸ்தாஸ்கியுடைய நாவல் கதாபாத்திரங்கள் அதில் என்ன பேசும் அப்படின்றதோடையே வந்து தன்னுடைய அறையை முதற்கொண்டு எல்லாத்தையும் ஒப்பிட்டு இருக்கான். கூட இருக்கக்கூடிய ரகு அப்படின்ற அந்த கதாபாத்திரம் தான் பயங்கரமான, அதுதான் வந்து வந்துட்டு சொல்ல அந்த ஒரு ரைட்டர் யாருன்னு தெரியல, இந்த மார்னிங் மோட்டிவேஷன் மாதிரி பீட்டர் ஏதோ பேர் வருது. அவர் சொல்கிறாருடா உலகத்தை திருத்துறதுக்கு முன்னாடி உன்னோட ரூமை சுத்தம் பண்ணு சொல்கிறாரு. அவன் படித்தது நாலே நாலு புத்தகம் தான், அதில் ஒன்று இது, இன்னொன்று ரசவாதி அல்கெமிஸ்ட்டு, அப்புறம் இன்னொன்று ஸ்டீவ் ஜாப்ஸோட தன்வரலாறு. இதெல்லாம் வந்து இந்த சோகால்டு இலக்கிய வாசிப்புகளை அப்பாற்பட்டவங்க வந்து ஒரு சுய முன்னேற்றம், வாழ்க்கையுடைய லட்சியம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உண்டாங்க. அப்போ அப்போ அந்த கதாபாத்திரம் என்னமா இருக்கும் முதல்ல அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவிட்டியோடு இருக்காது. அதை வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் பண்ணி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உன்னோடைய ரூமை நீ திருத்து நீ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரமே ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு அதுவே ஒரு மனப்பிரலுக்குள்ள ஆளாகுது. அது என்னென்னா வந்து அதை இது சொல்லுவாங்க அனரக்ஸியா நர்வோசான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நோயை பற்றி சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் அதை கட்டுரையாக பண்ணியிருக்கேன்றாலும் தெரியும். ஐ திங்க் அந்த ஃபீல் வந்து அப்படிப்பட்டதான், தனக்கு வந்து எடை கூடுது எடை கூடுதுங்கிற அந்த கான்சியஸ் ஓவராகி போய் 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 வந்து அவங்க சாப்பிடாமே விட்டு மெலிஞ்சு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் நடிகை மாடல்ஸ் நடிகைகள் அந்த மாதிரி அந்த கதைகள்லாம் இருக்குது. அது வந்து ஒரு நோய், ஒரு மனநோய் அது. கிட்டத்தட்ட இந்த கதாபாத்திரம் வந்து தனக்கு எடை கூடிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்படுற இடம் ஒன்று வரும்பொழுது வந்து ஆனால் யாருமே என்ன யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க என்னுடைய உடம்பு எடை கூடினதை பற்றி அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி இந்த கதாபாத்திரத்துக்கு ஓடும். தீபனுக்கு என்னென்னா அந்த பெண் மேலே அங்கே வரக்கூடிய அந்த பெண் மேலே வந்து ஒரு அந்த யார் மற்ற ஒரு தனிமையில் ஒரு மூணு வெட்டி பசங்க மூணு பேர் உட்கார் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய வருகை வந்து அந்த அறையவே வந்து ஒரு ஒரு இதாக மாற்றும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணுக்கு இயல்பாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு உந்துதல் அந்த பெண் மேலே. அவள் இன்னொரு நண்பனோட காதலி தான், அறை காதலி தான், ஆனால் அவன் மேலே அது 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 காதலாக காமமா அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டு அவளோட அவளை ரசிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ளூர உறுதி. இந்த சூழலில் வந்து அவன் வந்து வெளியிலேருந்து ஒரு பறவைகளை பார்க்குறது, அந்த எது இரவு எது பகல்னே தெரியாத ஒரு ஒரு நிலை, ஒரு அடைபட்ட ஒரு நிலை, கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த 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 தனிமை தான் முழுக்க கதையில் நிறைஞ்சிருக்கிறது. அவன் வந்து கேட்கும்போது வந்து அந்த அவளுடைய ஒரு நம்பிக்கையை வந்து சொல்லுவான். அந்த ஒளி டெய்லி விளக்கேற்றுற ஒரு ஒளியை பற்றி சொல்லுவான். அந்த தோழி வந்து அந்த விளக்கேற்றிட்டு இருப்பா, இவன் கண்டினியூவாக அது அவள் இறந்த பிறகும் அந்த விளக்கை வந்து தொடர்ச்சியாக ஏற்றிக்கிட்டு இருப்பாள். அதன் மூலமாக அவர்கிட்ட ஒரு 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 புத்துயிர்ப்பு இருக்கும். அந்த அந்த துயலிருந்து மீள்றதுக்கான ஒரு வழியாக வந்து அவள் வந்து அந்த அம்மன் கோயிலுக்கான விளக்கை ஏற்றிக்கிட்டே இருப்பான். அதன் வழியாக வந்து அவள் வந்து ஒரு தன்னை நசுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயம், எல்லாருக்குள்ளேயுமே அந்த பயத்தை நம்ம பார்க்கும்போது எல்லார் கண்கள்லேயும் அந்த பயம் வந்து விரிஞ்சு நிற்கிது. அப்போ இந்த இந்த சூழலில் வந்து கடைசியில் வந்து அந்த அந்த பெண்ணுமே வந்து இறந்துடுறான். அந்த பெண்ணுமே இறந்து அந்த அவளுடைய அறையும் வந்து அந்த ரெட் கலர் இது போடப்பட்டிருக்கு, டேஞ்சர் போடப்பட்டு அந்த அறையும் வந்து பூட்டப்பட்டிருக்கு. அந்த ரூமில் வந்து அவள் தங்கியிருந்த அறை வந்து பூட்டப்பட்டிருக்கும் பொழுது வந்து இந்த இல்லம் இந்த அதாவது அது நெருங்கிக்கிட்டே இருக்குது. செய்திகளில் பார்க்கும்போது பார்த்தா 2000 பேர் வந்துட்டாங்கும் போது இவன் 2438 துல்லியமாக சொல்லும். அப்போது கவுண்ட் கம்மி தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விபத்தில் சாரங்களோட ஒப்பிடும்பொழுது இது கவுண்ட்டு கம்மி அப்படிங்கும்போது ஒரு மரணம் அது நம்ம வந்து எண்ணிக்கைகளாக ஒரு மரணத்தை பார்க்கும்போது அது அதை அது எப்படிப்பட்ட ஒரு மரணம் இல்லை இது அது ஒரு ஒரு மரணத்தை நம்ம எண்ணிக்கையை நம்ம பார்க்குறோம். எண்ணிக்கையை பார்க்கும்போது வந்து அது கவுண்ட்டு கம்மி தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது எப்படி அது ஒரு ஒரு உயிர்னாலும் வந்து அதோடைய வேல்யூ என்னங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாம் படிக்கும்போது இருக்கும். அப்போ நம்ம ஒரு 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 பேரிடரெலாம் நம்ம வந்து ஒரு போர் ஆகட்டும் இந்த மாதிரியான நோய் தொற்று காலங்களாகட்டும் நம்ம இப்படி கொத்து கொத்தாக சாகக்கூடிய ஒரு மரணங்களை பார்க்கும்பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்போ வெறும் கவுண்ட்டில் மட்டும்தான் இருக்கா இது அந்த அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இயல்பாக வந்து எழுந்தது.
அதுக்கடுத்து வந்து ஆனால் அவனே சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த பயப்படாதீங்க, ஒரு இடத்துல வந்து அந்த பெண்ணை வந்து அவனே தேட்டுறான், வந்து பயப்படாதீங்க, இது வந்து கவுண்ட் கம்மி தான், விபத்தில் சார் எங்களோட கவுண்ட் கம்மி தான் அப்படின்னு ஒரு இடத்துல அந்த கவுண்ட்டை சொல்லி நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கான நம்ம தேத்திக்க முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம எதிர்கொண்ட பிரச்சனைகள் தான். நம்ம எல்லாருமே இந்த நோய் தொற்று காலத்தில் நம்ம பயந்தது, நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்தது, இவ்வளோ நெருக்கடிகளையும் நம்ம எவ்வளோ என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோமோ, துண்டு துண்டாக ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் இருக்குமோ, அதை வந்து ஒரு 4 கதாபாத்திரங்களுக்குள்ளே வந்து ஒற்றிக்கும் பொழுது அதுதான் இந்த கதையுடைய ஒரு மையம். அதுதான் இப்போ இந்த கதை சொல்ல வர்றது என்னென்னா, வந்து அந்த தனிமை அதுடைய அது ஏற்படுத்தக்கூடிய என்ன ஒரு ஒரு மிகப்பெரிய மனப்பிரல், மன அழுத்தம், அது வர விவரிக்க இயலாத ஒரு துயர், இது எல்லாத்தையும் தான் வந்து அந்த மனிதர்கள் வந்து சுமந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு 3 பேருடைய ஒரு கதை மட்டுமே இவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து இன்னும் எத்தனை துயர்கள் இருந்திருக்கும் நம்ம மனிதர்கள் மத்தியில் நிஜத்தில் அப்படின்றத வந்து நம்மளால் உணர முடியும். அது அவ்வளோ ஆழமாக அந்த கதையை எடுத்துகிட்டு போன விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து ஒரு உண்மையை சொல்ல போனால் விசால் ராஜாவையே கூட இருக்கலாம் அந்த தீபன்ற கதாபாத்திரத்தை. ஏன்னா வந்து ஒரு தஸ்தாஸ்கி என ஒரு தீவிரமான வந்து ஒரு எழுத்தாளனாக வேண்டி இங்கே வந்து ஐடியில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் ஒன்று வரும்பொழுது இங்கே பல பேர் வந்து அப்படி தான் ஒரு நம்ம பார்த்த ஒரு கதையை நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஒரு எழுத்தாளன் தன்னுடைய ஆளுமை எங்கே புகுத்த முடியும் அப்படின்னா வந்து யாருக்கு தெரியாத ஒரு புது கதையை எடுத்துகிட்டு வர்றதை விட நம்ம எல்லாருக்கும் புழங்கின ஒரு கதையை வந்து இன்னொரு வேறொரு டைமென்ஷனில் காட்டுறது, அதோடைய அதை அதோடைய இன்னும் ஆழங்களை நோக்கி நம்மளை சிந்திக்க வைக்கிறதுங்கிற வாசனை கொண்டு போகிறதுங்கிற இடம் தான் வந்து ஒரு எழுத்தாளனுடைய வெற்றின்னு பார்க்கலாம். இந்த கதை அதை தான் பண்ணுது. அந்த அந்த இந்த கதையில் வந்து அவங்களுக்குள்ள அந்த படிந்து போன அவளுடைய அந்த 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 பிரம்மையாக வந்து அவள் இருக்கா, அவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே அவள் இருக்கா. அந்த இறந்து போன பெண் வந்து அதை வந்து ஏதோ ஒரு வடிவில் நம்ம எடுத்துக்கலாம். அவளை வந்து இந்த 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 அந்த ஒரு கட்டம் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவிட்டியால் இப்போ பார்த்தா தீபன் அவன் ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவன். ஏன்னா தஸ்தாஸ்கி அவ்வளோ விரும்பி படிக்கிறானாலே அவன் வந்து ஒரு டிப்ரெஷன். அதுக்கடுத்து வந்து இவன் வந்து ரகுங்கிற வந்து ஒரு ரொம்ப ஒரு சராசரியான ஒரு மனிதனாக தன்னை காட்டிக்கிட்டு ரொம்ப ஆக்டிவாக காட்டிக்கிட்டு இருக்க ஒருத்தன் வந்து தனக்கு உடல் எடை கூடிடுச்சின்னு ஒரு இன்னொரு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறான். இந்த தன்னுடைய காதலியுடைய மறைவினால் வந்து அந்த சத்யாங்கிற இன்னொரு அவன் வந்து ரொம்ப பிடிக்கப்படுறான். அந்த அறைக்குள்ளேயே போகாமல் வந்து அவன் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வந்து அந்த அறைக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு, ஏன்னா அவனுக்கு முதல்ல அந்த அறைக்குள்ளே போகிறதுக்கே ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை உடச்சி தான் உள்ளே போகும். போகும்போது அந்த விளக்கும் அந்த அசடன் புக்கும் இருக்கும். அங்கே உள்ளே போகும்பொழுது அந்த அந்த நிழல் உருவம் வந்து தெரிகிறது வந்து நாங்கள்லாம் பார்த்தோம். ஏன்னா இது வந்து அவன் வந்து ஒரு இது தீபனுடைய ஸ்டேட்மெண்ட்டாகவும் இது வரும், அந்த பொண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயும் இது வரும். ஏன்னா ஒரு மரணத்துக்கு பிறகு வந்து அந்த ஓசையை வந்து ஒரு இதாக கேட்குறது, அப்போ அந்த அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஒரு சாவுன்றது அது வெறும் நம்பர் கிடையாது. அப்போ அந்த அந்த பெண் வந்து அங்கே உள்ளதாக இருக்கா அப்படின்றது. அப்புறம் இன்னொன்று அந்த 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 அம்மனை பற்றி சொல்லும்போது கூட வந்து அது வந்து ஒரு தாயாகாத அம்மன் வந்து தாயம்மனாக இருக்கான்ற மாதிரியான ஒரு வார்த்தையில் ஆகும். ஏன்னா குறிப்பாக பார்த்தா இந்த மாதிரி அம்மன் மாதிரியான நிறைய இவங்கெல்லாம் வந்து பார்த்தா இறந்து போனவர்கள் இவங்களையெல்லாம் வழிபடுற பழக்கம் நம்மகிட்ட இருக்குது பெண்களில். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து தொடர்புபடுத்தி பார்க்குறாரு. ஒரு கொரோனா கோவிடுங்கிற எந்த வார்த்தையுமே உள்ள இல்லை, நம்ம அதை பொருத்திக்க வேண்டியதான். ஆனால் இதை நம்ம எப்பேற்பட்ட ஒரு தொற்றுக்கு பெருந்தொற்று காலத்துக்கும் நம்ம இதை வந்து பொருத்தக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. அந்தளவுக்கு அதோடைய இதை வந்து நம்ம வாசிப்பின் வழியாகத்தான் சில கதைகளை நம்ம இன்னும் ஆழமாக உணர முடியும். நம்ம என்ன பேசுகிறாலும் உணர முடியாது. இது வந்து கண்டிப்பாக வாசிப்பின் வழியாக நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்க வேண்டிய கதைன்னு நம்ம இதை சொல்லலாம். எழுத்தாளருக்கு வந்து வாழ்த்துக்கள், நன்றி.